கார்த்திக் வானதி சீரியல் மார்ச் 15 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சாமி கண்ணை நேராக அருணாச்சலத்தை பார்க்குறாங்க. அருணாச்சலம் கிட்டே எப்படி கேட்குறது அப்படின்னு சாமி கண்ணு ரொம்ப மனசு கலங்கி போயிருக்காரு. ஸோ அப்போன்னு பார்த்து அருணாச்சலத்தோட ஒய்ஃப் வந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. சாமி கண்ணு வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வைக்கிறாரு. வச்சுட்டு சாமி கண்ணு கேட்குறாரு, இவங்க யார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இவங்க தான் என்னுடைய ஒய்ஃபு, எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு. அது கேட்டதோட சாமி கண்ணையும், சரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அருணாச்சலமும், சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபை அந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாங்க. போக சொல்லிட்டு நம்ம சாமி கண்ணு வந்து கேட்குறாரு, இது மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சா, ஏதாவது ஒரு பொண்ணை விரும்புனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அருணாச்சலம் கேட்குறாரு, என்ன ஐயா கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதுக்கு சாமி கண்ணு சொல்கிறாரு, சுமார் 20 முன்னாடி நீங்கள் வசந்தராங்கிற ஒரு பொண்ணை விரும்புனீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டதோட அருணாச்சலம் அதிர்ச்சியாகி, இங்கே பாருங்கள் சார், எனக்கு 20 முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. என் பொண்டாட்டி இப்போ பார்த்தீங்களா, காமாட்சி, அவள் தான் என் பொண்டாட்டி. அவளை தவிர்த்து இது வரைக்கும் நான் யாரையுமே மனசில் நினச்சதே கிடையாது. என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணதே கிடையாது ஐயா. ஏன் ஐயா என்னை பற்றி இப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சாமி கண்ணு கேட்குறாரு, இல்லை உங்கள் பேரை சொல்லி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அது கேட்டதோட அருணாச்சலம் அதிர்ச்சி ஆகுறாரு, ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சாமி கண்ணு விஷயத்தை சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வானதிங்கிற பொண்ணு இருக்கா, 20 முன்னாடி அவளுடைய அப்பா அம்மா அவளை ஆசிரமத்தில் விட்டு போயிட்டாங்க. இப்போ வானதி தான் என் பொண்ணு அப்படின்னு வசுந்தரா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டே கேட்ட வானதியோட அப்பா யார் அப்படின்னு, அதுக்கு நம்ம வகைராவில் அருணாச்சலம் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதோடு தான் நான் உங்களை விசாரிக்க வந்தேன். சரி நீங்கள் இல்லைன்னா நம்ம வகைராவில் வேறு ஏதாவது ஒரு அருணாச்சலம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, நம்ம வகைராவில் என் பேர் மட்டும்தான் அருணாச்சலம் அப்படின்னு. அதை கேட்டதோட சாமி கண்ணு ஷாக் ஆகுறாரு, அப்படின்னா வசுந்தரா போய் சொல்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ சாமி கண்ணு என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும், ஐயா நான் உங்கள் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கேன், உங்களையே வந்து அவள் ஏமாத்துறான்னா அவள் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா, நான் நேரில் வந்து நான் சாட்சி சொல்கிறேன், அந்த பொம்பளையை ஓட விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமி கண்ணு சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு. உடனே அருணாச்சலமும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சாமி கண்ணு நேராக வந்து கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்திக் நம்ம சந்தேகப்பட்டது சரி, இந்த வசுந்தரா நம்ம வகைராவே இல்லை, அவள் வந்து சரியாக பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, நம்ம வீட்டை பற்றி எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க தான் அந்த வசுந்தராவை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதோட கார்த்திக் ஷாக் ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ வானதியோட அம்மா மேலே தான் டவுட்டாக இருக்குது, அமுதா அவங்க தான் இவை எல்லாம் இதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பேசும் போதெல்லாம் அம்மாவை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, அதனால் கண்டிப்பாக அந்த வசுந்தராவுக்கு அமுதா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட சாமி கண்ணு சொல்கிறாரு, எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா சாமி கண்ணு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சாமி கண்ணு வராரு. சாமி கண்ணு பார்த்ததோட வசுந்தரா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது, இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ சாமி கண்ணை நேராக வசுந்தராவை பார்த்து, என்னங்க நான் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், நான் யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரை பார்த்து ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி வந்ததோட நம்ம சாமி கண்ணை சொல்கிறாரு, ஆமாம் உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு சாமி கண்ணு சொல்கிறாரு, வானதியோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அது கேட்டதோட வசுந்தரா செமையாக சாக்க வராங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சாமி கண்ணு சொல்கிறாரு, ஆமாம் உங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றிட்டு போனார்ல, அவரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அது கேட்டதோட நம்ம வசுந்தரா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதிங்க அப்படின்னு. அப்போ சாமி கண்ணு என்ன பண்ணுறாருன்னா, அருணாச்சலம் உள்ளறவங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா அருணாச்சலம் வராரு. வந்ததோட நம்ம வசுந்தரா அவரை பார்த்ததோட, இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாமி கண்ணு சொல்கிறாரு, என்னங்க இது, இவர் தான் உங்களை ஏமாற்றிட்டு போனார், இவர் யாருன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வசுந்தரா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க.